Hi student, good morning to all. நம்ம இப்ப பார்க்க போறது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். சரிங்களா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகேப்பா, ஆசிலேட்டர் அப்படின்னா என்ன? ஆசிலேட்டர் நம்ம லாஸ்டா ஒரு மூணு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஆசிலேட்டர் பார்க்கும்போதும், ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் பார்க்கும்போதும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஆசிலேட்டர் அப்படின்னா என்னென்ன? ஸோ அகெயின் சொல்றேன், நல்லா யோசிச்சுவாங்க. ஆசிலேட்டர் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஃப்ரீக்வன்சி சிக்னலை ஜென்ரேட் பண்ணக்கூடிய அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட். சரிங்களா, அதைதான் உங்களுக்கு வந்து ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னலை ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தது ரெண்டு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் பார்த்துருக்கோம். அதாவது எல்சி ஆசிலேட்டர், நான் வந்து ஆர்சி ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்சினா இண்டக்டர் கெப்பாசிட்டர், இதை மட்டும் வச்சு ஃப்ரீக்வன்சி சிக்னலாக ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆர்சி அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், இந்த ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ஆசிலேஷனை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த எல்சி ஆர்சி இந்த ரெண்டை கம்பேர் பண்ணி தான் ஒரு மூணு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹார்ட்லி ஆசிலேட்டர், செகண்ட் ஒன் ஹால் பிட்ஸ் ஆசிலேட்டர், தேர்ட் ஒன் வந்து ஆர்சி பேசிஃப்ட் ஆசிலேட்டர். சரிங்களா, ஸோ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த மூணு டைப் ஆஃப் ஆசிலேட்டர் இருக்குல்ல, அந்த ஆசிலேட்டர்ல எல்லாம் நம்மளால ஒரு கான்ஸ்டன்ட் அல்லது நிலையான ஒரு ஆசிலேஷனை வந்து நம்ம வந்து கண்டினியூஸா அந்த ஆசிலேஷனை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த எல்சி ஆசிலேட்டர், ஆர்சி ஆசிலேட்டர், அதாவது ஹார்ட்லி ஹார்ட் பிட்ஸ் ஆர்சி பேசிஃப்ட் ஆசிலேட்டர், இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த மூணு டைப் ஆஃப் ஆசிலேட்டர்லையும் நம்மளால ஒரு நிலையான அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் ஆசிலேஷனை நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம். எதனால கான்ஸ்டன்ட் ஆசிலேஷனை உருவாக்க முடியாது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதோட ஃப்ரீக்வன்சி. இப்போ ஒரு ஆசிலேஷனை உருவாக்குறோம்னா அந்த ஆசிலேஷன் அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய அந்த டேங்க் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இந்த மூணுமே ஆர்எல்சி இந்த மூணுமே எப்படி இருக்கும்னா, அதுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து. சரிங்களா, அந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும், அதோட மதிப்பு வந்து வேரியபிள் ஆகும். அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், இண்டக்டன்ஸா இருக்கட்டும், கெப்பாசிட்டன்ஸ், நீங்க எதை எடுத்துட்டாலுமே ஒரு சர்க்கியூட்ல இருக்கு, ரொம்ப நேரம் அந்த சர்க்கியூட் ஆன்ல இருக்கு, அது ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் வரும். வேற ஒண்ணும் இல்லை, நீங்க மொபைல் உங்க மொபைல் போன் எடுத்துக்கோங்க, மொபைல் போன் நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, மொபைல் போன் ஹீட் ஆகுமா? அப்படி ஹீட் ஆகுறப்ப என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்ல கூடிய ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அதோட வேலை வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அதோட வேலை வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் இதோட வேலையை சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும், அதுவும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, அப்ப ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் வேலையை சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறப்ப நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸான ஒரு ஆசிலேஷன், அதாவது ஒரு கான்ஸ்டன்டான ஆசிலேஷன், கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி நம்மளால கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சரிங்களா, அதான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனாக சொல்றாங்க இந்த எல்சி ஆர்சி ஆசிலேட்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ஆசிலேஷனை வந்து உற்பத்தி பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், அதாவது இந்த சர்க்கியூட்ல ஏதோ ஒரு ஃபால்ட், சரிங்களா, சர்க்கியூட்ல ஏதோ ஒரு இந்த பவர் இண்டக்டன்ஸா இருக்கணும், ரெசிஸ்டன்ஸா இருக்கணும், ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். டேமேஜ் ஆகிறப்ப அந்த இதை வந்து நம்ம ரெக்கவர், அதாவது அங்கே வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வேற ஒரு காம்போனன்ஸ் நம்ம ரெசிஸ்டன்ஸே எடுத்துட்டாலும் வேற ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம அதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம்னா, சரிங்களா, அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த டிரான்சிஸ்டரில் ஆப்ரேட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த டிரான்சிஸ்டர்ல வந்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் வந்து சரியாக இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆப்ரேட்டிங் பாயிண்ட நம்ம சரியா கொண்டு வரணும். சரிங்களா, அப்படி கொண்டு வரணும், அப்படி கொண்டு வரும்போது பிளஸ் ஆர் மைனஸ்ல உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் நம்மளுக்கு அதோட ஸ்டெபிலிட்டி தன்மை, அந்த டிரான்சிஸ்டரோட ஸ்டெபிலிட்டி தன்மை வந்து அதிகமா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க.
சோ நம்ம மெயின் அந்த ரெண்டு ரீசன்னால நம்மளால ஒரு கான்ஸ்டன்ட் ஆசிலேஷனை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சரி, இப்ப நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஆசிலேஷன் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுன்னா, அதுக்காக தான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து இங்க கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றது யூஸ் பண்றோம். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எப்படி இருக்குன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு படிகக்கல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, படிகக்கல் மாதிரி இருக்கும். இந்த சர்க்கியூட்ல பாருங்க, நான் இருக்குல்ல, இங்க ஒரு கோடு நடுவில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, இதைத்தான் வந்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டல் அப்படின்ற ஒரு மெட்டீரியல். இந்த கிறிஸ்டல்ல வந்து இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த கிறிஸ்டல்ல ரெண்டு பக்கமும், சரிங்களா, அந்த ரெண்டு சைடுமே நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா, இரண்டு பக்கமும் நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அது வந்து வைப்ரேட் ஆகும், அதிர ஆரம்பிக்கும். சரிங்களா, வைப்ரேட் ஆகி அதுல ஒரு ஏசி வோல்டேஜ் வந்து உருவாகும். ஓகேவா, அதாவது இந்த கிறிஸ்டல் அதோட சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, இந்த கிறிஸ்டலுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு சைடுமே போர்ஸ், ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னு பாத்துட்டோம். அப்படி கொடுத்தோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல வைப்ரேஷன் உருவாகும். அந்த வைப்ரேஷன்னால ஒரு ஏசி வோல்டேஜ் வந்து உருவாகும். சரிங்களா, அடுத்து நம்ம இந்த கிறிஸ்டலுக்கு நம்ம ஏசி சப்ளை கொடுக்கும்போது, ஒரு ஏசி சப்ளை கொடுக்கும்போது அந்த ஏசி சப்ளை ஃப்ரீக்வன்சியை பொறுத்து, ஏசி சப்ளை அப்படின்னு எடுத்துட்டாலே அதுல ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து, அந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இது வைப்ரேட் ஆகும், இந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும். ஸோ இது வைப்ரேட் ஆகும்போது, இது வைப்ரேட் ஆகும்போது அதை பொறுத்து, அந்த வைப்ரேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேட் ஆகிற தன்மையை பொறுத்து அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாகும். அந்த ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, சரிங்களா, அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னா XL=XC, சரிங்களா, அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதோட பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த கிறிஸ்டலுக்கு ஏசி சப்ளை கொடுக்கும்போது அந்த ஏசி சப்ளை இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியால அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆகும்போது உருவாகக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு சிறப்பு தன்மை, சரிங்களா, அந்த ரெண்டு சிறப்பு தன்மைன்றதுனால நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸ் கான்ஸ்டன்ட் ஆசிலேஷனை வந்து உருவாக்க முடியும். நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியை வந்து உருவாக்க முடியும். ஸோ டு கம்பேர் எல்சி ஆசிலேட்டர் அண்ட் ஆர்சி ஆசிலேட்டர் பெட்டர் தென் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். சரிங்களா, அதாவது எல்சி ஆசிலேட்டர் ஆர்சி ஆசிலேட்டர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி கண்டினியூஸ் ஆசிலேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ கிறிஸ்டல், இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கிறோமா, அதோட ஈக்குவலன் சர்க்கியூட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவலன் சர்க்கியூட் பார்த்துட்டோம்னா, அந்த கிறிஸ்டல் நார்மலா இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல் வந்து எந்த வித வைப்ரேஷனுமே ஆகாம, அதாவது எந்த வித வைப்ரேஷன் அதுக்கு நாங்கள் எதுவும் சப்ளை கொடுக்கல, அது எதுவுமே ஒர்க் ஆகல அப்படி இருந்துச்சுன்னா, அது எப்படி அந்த நார்மல் ஸ்டேஜில் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த கிறிஸ்டலுக்கு எந்த வித அழுத்தமும் நாம் கொடுக்காமல் இருக்கும்போது, சரிங்களா, அந்த கிறிஸ்டலுக்கு எந்த வித அழுத்தமும் நாம் கொடுக்காமல் இருக்கும்போது இந்த கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு சாதாரண கெப்பாசிட்டர் மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த கெப்பாசிட்டி என்ன சொல்றாங்கன்னா, மவுண்டைன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அந்த இடத்துல இந்த கிறிஸ்டலுக்கு எந்த வித சப்ளையும் கொடுக்காம இருக்கும்போது அது வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் என்னன்னு சொல்றாங்கன்னா, மவுண்டைன் கெப்பாசிட்டன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சப்போஸ் இந்த கிறிஸ்டலுக்கு நம்ம சப்ளை ஏதோ ஒன்று கொடுக்குறோம், இந்த கிறிஸ்டலுக்கு நம்ம சப்ளை கொடுக்குறோம், அப்படி சப்ளை கொடுக்கும்போது இந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகும்னு சொன்னோம். அப்படி வைப்ரேட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா, அந்த சர்க்கியூட் வந்து ஆர்எல்சி நெட்வொர்க்குக்கு இணையாக இருக்கும், அது ஒரு ஆர்எல்சி நெட்வொர்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கவனிப்பா, ஒரு கிறிஸ்டல் அது எந்த வித சப்ளையும், அதாவது வைப்ரேட் ஆகாத போதுன்னா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்கல.
சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம சப்ளை கொடுக்கல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிறிஸ்டல் வந்து ஒரு கெப்பாசிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டல் அதை வந்து மவுண்டெயின் கெப்பாசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சப்போஸ் அந்த கிறிஸ்டலுக்கு வந்து ஏதாவது சப்ளை கொடுக்குறோம், ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை வைப்ரேட் ஆக வைக்கிறோம். வைப்ரேட் ஆக வைக்கும் போது அதோட அந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு RLC நெட்வொர்க்கு இணையாக இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் இந்த மூணுமே இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஓகே, இது எல்லாமே அந்த கிறிஸ்டலோட சிறப்பு தன்மைகள், அந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணாங்க ஏற்படக்கூடிய நன்மைகள், அதைத்தான் பார்த்துருக்கோம். இப்பதான் நம்ம வந்து அந்த சர்க்கியூட்டுக்குள்ளே போறோம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா, இப்பதான் நம்ம அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பாக்குறோம். சரி, ஓகே, இந்த சர்க்கியூட் டயக்ராம் பாருங்க. இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல அஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்னதான், இந்த சர்க்கியூட் டயக்ராம் பாக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹால் பிட்ச் ஆசிலேட்டர் மாதிரி இருக்குப்போம். சரிங்களா, இந்த சர்க்கியூட் வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹால் பிட்ச் ஆசிலேட்டர் அப்படின்ற சர்க்கியூட் மாதிரி இருக்கு. ஹால் பிட்ச் ஆசிலேட்டர், அதுல வந்துட்டு C1 C2 ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு. இந்த இடத்துல இந்த கிறிஸ்டல் போல இந்த இடத்துல ஒரு இண்டக்டன்ஸ் போட்டோம்னா அது வந்து ஹால் பிட்ச் ஆசிலேட்டர். சரிங்களா, நல்லா வச்சுக்கோங்கப்பா. இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த சர்க்கியூட் டயராமுக்குள்ள இந்த சர்க்கியூட் டயராமுல இந்த கிறிஸ்டலுக்கு பதிலா, சரிங்களா, இந்த கிறிஸ்டலுக்கு பதிலா நம்ம ஒரு இண்டக்டரை நம்ம போட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு காயில், இந்த மாதிரி ஒரு காயில் நம்ம வந்து இங்க வரைஞ்சோம்னா அது வந்து ஹால் பிட்ச் ஆசிலேட்டர். சரிங்களா, அந்த இண்டக்டர் பதிலா இந்த கிறிஸ்டல் சிம்பல் வரைஞ்சோம்னா இது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். சோ சின்ன ஒரு கரெக்ஷன்னா உங்களுக்கு ரெண்டு குவெஸ்டினுக்குரிய டயக்ராம் வருது. சரிங்களாப்பா, நல்லா ஆச்சுங்கப்பா. சிம்பிள் சர்க்கியூட் தான், ஒரு டயக்ராம் பார்த்துட்டாலே நீங்க இன்னொரு குவெஸ்டினுக்கும் ஈஸியா வரைஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்டல் இந்த இடத்துல வந்து நம்ம இண்டக்டன்ஸ் வரைஞ்சோம்னா அது வந்து ஹால் பிட்ச் ஆசிலேட்டர். சரிங்களா, கிறிஸ்டல் இருந்துச்சுன்னா அது வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர். சரிங்களா, இந்த ரெண்டுக்குமே டிஃபரெண்ட். ஓகேப்பா, சேம். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் தியரி எழுதுறது எழுதுறோம், ஹால் பிட்ச் ஆசிலேட்டருக்கு என்ன எழுதுறோமோ அதே தான் இங்கேயே எழுத போறீங்க. சரிங்களா, ஹால் பிட்ச் ஆசிலேட்டருக்கு நீங்க என்ன தியரி எழுதிருக்கீங்களோ அதே தியரி தான் எழுத போறீங்க. அப்ப ஹால் பிட்ச் ஆசிலேட்டரி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, ஹார்ட்லி ஆசிலேட்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஹார்ட்லி ஆசிலேட்டர் அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மொதல் டைப் ஆஃப் ஆசிலேட்டர், அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷனோ, அதுக்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தியரியோ அது அப்படியே ஹால் பிட்ஸ் எழுத போறோம். ஹால் பிட்ஸ்க்கு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தியரியோ அது அப்படியே கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இதுக்கு எழுத போறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூணு கொஸ்டினுக்கும் சேமா வருது. எத்தனை பாயிண்ட், ஒரு நாலு பாயிண்ட் இல்லை அஞ்சு பாயிண்ட் வந்து சேமா வரும். அது என்னென்ன சொல்றேன் பாருப்பா. இந்த இடத்துல வந்து R1 R2 கொடுத்துருக்காங்களே, இந்த R1 R2 இது ரெண்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பயாசிங் சர்க்கியூட் வந்து நல்ல முறையில பயாசிங் ஏற்படுத்தணும்ன்றதுக்காக இந்த R1 R2 அப்படின்ற ரெஜிஸ்டர் யூஸ் ஆகுது. இங்கே RFC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த RFC இந்த சோக், இது வந்து சோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அவுட்புட்ல இந்த கலெக்டர் கரண்ட், சரிங்களா, அந்த அவுட்புட்ல வந்து அந்த கரண்ட் வந்து எளிமையா போகும், எந்த வித தடையும் இல்லாம நார்மலா போறதுக்காண்டி இந்த சோக் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க RE எமிட்டர் ரெஜிஸ்டர், சரிங்களா, எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி தன்மையை அதிகரிக்க யூஸ் பண்றாங்க. சரிங்களா, எமிட்டர் ரெஜிஸ்டர் வந்து அதோட ஸ்டெபிலிட்டி தன்மையை அதிகரிக்க யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து இந்த கெப்பாசிட்டர் CE வந்து ஏசி சப்ளையை பைபாஸ் பண்ண யூஸ் பண்றாங்க. சரிங்களா, CE வந்து ஏசி சப்ளையை பைபாஸ் பண்ண யூஸ் பண்றாங்க. இங்க ஒரே ஒரு கெப்பாசிட்டருக்கு, இது வந்து அவுட்புட் கெப்பாசிட்டர் CC கொடுத்துருக்காங்களா, இது வந்து அவுட்புட் கெப்பாசிட்டர். இந்த அவுட்புட் கெப்பாசிட்டர் வழியா அவுட்புட் சிக்னல் வந்து C1 எடுக்கிறோம். சரிங்களா, இந்த அவுட்புட் சிக்னல் எல்லாமே வரக்கூடிய அவுட்புட் சிக்னல் நம்ம எங்க கொடுக்குறோம், C1 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்க அப்படியே தீர்வு எழுதலாம். இந்த கனெக்ஷன் இந்த பாயிண்ட் வந்து அப்படியே நீங்க வந்து தீர்வு எழுதணும். அவுட்புட் சிக்னல் ஆனது C1 குறுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. C2 பாயிண்ட்ல இருந்து ஃபீட்பேக்கா நம்ம வந்து இன்புட் கொடுக்குறோம். C2 பாயிண்ட்ல இருந்து சிக்னல் எடுத்து ஃபீட்பேக்காக இன்புட்டுக்கு மறுபடியும் கொடுக்குறோம் அப்படின்னு எழுதுங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இந்த C1 C2 இது ரெண்டுக்கு இடையில, C1 C2 இடையில வந்து கிறிஸ்டல் ஒரு மெட்டீரியல் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரும். இதெல்லாமே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துடும். இதோட ஒர்க்கிங், கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஒர்க்கிங் அப்படின்னு போயிடுறேன். சேம், ஓகேவா, அதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னா சேம் இது மாதிரி பார்த்த அந்த ஹார்ட்லி ஹார்ட் பீட்ஸ் அதே மாதிரி தான் வரும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம சர்க்கியூட் ஆன் பண்றோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம சர்க்கியூட் ஆன் பண்றோம். இந்த சர்க்கியூட்
சரிங்களா. இந்த டிரான்ஸ்ஃபர் இல்ல இந்த சர்க்கியூட்டை மட்டும் எடுத்தோம்னா ஒரு சிஇ ஆம்பிளிஃபையர் சரிங்களா. இந்த சர்க்கியூட்டை மட்டும் எடுத்துட்டோம்னா அது ஒரு சிஇ ஆம்பிளிஃபையர் தான் சரிங்களா. இந்த சிஇ ஆம்பிளிஃபையர் ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகும் போது இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னா 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட்ல கிடைக்கும். சிஇ ஆம்பிளிஃபையர்ன்றதுனால இதோட அவுட்புட் வந்து 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட்ல இங்கே கிடைக்கும் சரிங்களா. அதை எடுத்து நம்ம C1 கொடுக்குறோம். அப்ப என்ன உங்களுக்கு இந்த C1 வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. அந்த C1 வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும் C1 C2 இது ரெண்டுமே சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜ் ஆனா ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது மறுபடியும் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டிஸ்சார்ஜிங் எது வழியா போகணும்னா இந்த கிறிஸ்டல் வழியா டிஸ்சார்ஜ் ஆகும் சரிங்களா. அப்ப கிறிஸ்டல் வழியா டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த கிறிஸ்டல் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அப்படி வைப்ரேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாகும் சரிங்களா. வைப்ரேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாகும் சரிங்களா. ஒரு கண்டினியூஸ் ஆசிலேஷன் உருவாகும் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இதோட அவுட்புட் இந்த சீட் இருக்குல்ல, அந்த சீட்டோட அவுட்புட் எடுத்து எங்க கொடுக்குறாங்கன்னா ஃபீட்பேக்கா மறுபடியும் இன்புட் கொடுக்குறாங்க சரிங்களா. ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர்ல வந்து ஒரு சிஇ ஆம்பிளிஃபைன்றதுனால அது ஒரு 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட் கிடைக்குது சரிங்களா. அந்த 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட்ல இருந்து நம்ம C1 இன்புட்டா கொடுக்கறதுனால C1 C2 ரெண்டுமே உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் ஆகுன்ற டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ அந்த சார்ஜ் கெப்பாசிட்டியோட சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ஆசிலேஷன் உருவாகும் சரிங்களா. இந்த கண்டினியூஸ் ஆசிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 180 டிகிரி பேஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கும். நல்லா கவனிப்பா இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கை பொறுத்து உருவாகக்கூடிய அந்த ஆசிலேஷன் அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் எப்படி இருக்கும்னா 180 நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட்ல இருக்கும் சரிங்களா. அந்த 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட்ல இருக்க அதை தான் எடுத்து நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் இந்த டிரான்சிஸ்டருக்கு இன்புட்டா கொடுக்குறோம் சரிங்களா. இந்த டிரான்சிஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிஇ ஆம்பிளிஃபையர்னால அது ஒரு 180 டிகிரி பேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும் சரிங்களா. அப்ப இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இந்த இடத்துல ஒரு 180 டிகிரி, சிஇ ஆம்பிளிஃபையர்னால ஒரு 180 டிகிரி, நீங்க வந்து டோட்டலா கூட்டும்போது 360 டிகிரி. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்குது சரிங்களா. பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்குது. அதே மாதிரி ஆசிலேஷன் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கு. ஆசிலேஷன் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. ஓ ஸோ அன்டேம்ப்டு ஆசிலேஷன், ஒரு அன்டேம்ப்டு ஆசிலேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது சரிங்களா. ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இதை யூஸ் பண்ணதால நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சரிங்களா, ஹை ஃப்ரீக்வன்சி அதிகளவு ஃப்ரீக்வன்சி வேணும்னா கூட அந்த இடத்துல நம்ம இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நம்ம யூஸ் பண்ணி அதிக அளவு ஃப்ரீக்வன்சியை உருவாக்கலாம் சரிங்களா. ஸோ மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டெபிலிட்டி, அந்த ஃப்ரீக்வன்சியோட ஸ்டெபிலிட்டி வந்து ஹையா இருக்கும். அதோட சர்க்கியூட் அமைப்பு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதோட குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதோட குவாலிட்டி, அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட குவாலிட்டி தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. இந்த காரணங்களால அதிகமாக அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க டு கம்பேர் அதர் ஆசிலேட்டர் சரிங்களா. இந்த எல்சி ஆசிலேட்டர், ஆர்சி ஆசிலேட்டர் சரிங்களா, எல்சி ஆர்சி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணல நம்மளுக்கு வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் சர்க்கியூட் தான். அந்த கால்பிட்ஸ் ஆசிலேட்டர் சர்க்கியூட்ல இண்டக்டருக்கு பதிலா கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க, இண்டக்டருக்கு போல கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அந்த கிறிஸ்டல் அப்படின்றதா என்ன, ஒரு கல் படிய கல் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அதுக்கு நம்ம ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தோம்னா சரிங்களா, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு ஏதாவது நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா அங்க என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகிறதுனால அந்த இடத்துல ஒரு வந்து ஒரு ஏசி வோல்டேஜ் உருவாகும். அந்த ஏசி வோல்டேஜ்னால ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும், ஒரு ஆசிலேஷன் கிடைக்கும் சரிங்களா. அந்த ஆசிலேஷன் அந்த ஃப்ரீக்வன்சி தான், அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை பொறுத்து அந்த ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஃப்ரீக்வன்சி சரிங்களா, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியை கூட நம்ம வந்து இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னால உற்பத்தி பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம எல்சி ஆசிலேட்டர், ஆஸ்லி ஆசிலேட்டர் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து உங்களுக்கு அதோட அந்த சர்க்கியூட்டோட டெம்பரேச்சர் பொறுத்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. அது சேஞ்ச் ஆகிறதுனால அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த ஆசிலேஷன் கண்டினியூஸ் ஆசிலேஷன் அதாவது ஃப்ரீக்வன்சி அதோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ல வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியில வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நிலையான ஒரு ஆசிலேஷனை நம்ம வந்து உருவாக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா
ஏற்கனவே சொன்ன ஹால் பிட்ஸ் ஆசிலேட்டர் சேம் அதே மாதிரிதான் இருக்கும். அதோட தியரி ஒரே மாதிரிதான் வரும். அதோட பிரின்சிபல் மட்டும் ஸ்மால் சேஞ்சஸ் தான், ரொம்பலாம் இல்ல. சர்க்கியூட்டுக்கு சப்ளை கொடுக்குறோம், சப்ளை கொடுத்தது என்ன ஆகும், டேங்க் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிட்டு ஒரு ஃபுல்லா சார்ஜ் ஆனது, ரெண்டு கெப்பாசிட்டி ஃபுல்லா சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அது மூலியம் எது வழியா டிஸ்சார்ஜ் ஆகும், அந்த கிறிஸ்டல் வழியா டிஸ்சார்ஜ் ஆகும். கிறிஸ்டல் வழியா டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அது வைப்ரேட் ஆகும்போது அதுல வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஃப்ரீக்வன்சி உருவாகும். அந்த ஃப்ரீக்வன்சினா நம்மளுக்கு ஒரு ஆசிலேஷன், கண்டினியூஸ் ஆசிலேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸ் ஆசிலேஷன் கிடைக்கும் சரிங்களா. அந்த ஆசிலேஷன்னால நம்மளுக்கு அந்த ஆசிலேஷன்னால நம்மளுக்கு ஒரு 180 degree பேஸ் ஷிஃப்ட்ல ஒரு சிக்னல் கிடைக்குது சரிங்களா. ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிற சர்க்கியூட்ல வந்து சிஏ ஆம்ப்ளிஃபையர் சொல்றோம், சிஏ ஆம்ப்ளிஃபையர்னால அது ஒரு 180 degree பேஸ் ஷிஃப்ட் வந்து உருவாக்குது. ஸோ இந்த டேங்க் சர்க்கியூட் சரிங்களா, அந்த இடத்துல ஒரு 180 degree பேஸ் ஷிஃப்ட் வருது. சிஏ ஆம்ப்ளிஃபையர்னா அது ஒரு 180 degree. ஸோ ரெண்டையும் கூட்டில ஓவரால 360 degree பேஸ் ஷிஃப்ட் வருது. 360 degreeனா அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்குது, பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்குது. அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் அன்டாப்ட் ஆசிலேஷன் வந்து உருவாகுது சரிங்களா. அப்படின்றத நம்மளுக்கு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி லெவல், ஹை ஃப்ரீக்வன்சி தேவைப்படுற இடத்துல கூட இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த இதுதான் 4 types ஆஃப் ஆசிலேட்டர் சரிங்களா. இந்த 4 questions வந்து ஒரு question கண்டிப்பாக உங்களுக்கு 3 marks அல்லது 10 marks வரும். சர்க்கியூட் டயக்ராம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, 4 questionக்குமே சர்க்கியூட் டயக்ராம் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4ல ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹால்பிட் ஆசிலேட்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இந்த 3 circuits உனக்கு சேமாக தான் வரும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் என்னன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான question, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூப்பா.